கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நேரத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முக்கியமாக முத்துவதன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது ஜபம். தேவனுடைய பாதத்தில் நாம் போய் நிற்பதற்கான ஒரு சூழ்நிலை தான் ஜபம். உலகத்திலே மனிதன் எங்கே எங்கேயோ போய் கொண்டிருக்கின்றான், கடல் தேடி போய் கொண்டிருக்கின்றான். ஆனால் முக்கியமாக எதையும் வாங்கிவிடலாம், ஒன்றை மாத்திரம் வாங்க முடியாது. அவனுடைய சரீர பலவீனம், அவனுடைய ஆத்மா, அவனுடைய உயிர் பிரியும் பொழுது தேவன் மாத்திரமே அவனிடத்தில் இருக்க வேண்டும். அன்பானவர்கள், ஒரு மனிதனுக்கு துன்பமும் துயரமும் வேதனையும் பெருகும்போது அவர்கள் தன் நண்பனிடம் கூறலாம், தன் மனைவியிடம் கூறலாம், தன் பிள்ளைகளிடம் கூறலாம். அன்பானவர்களே, யாரிடத்தை கூறினாலும் சரி, அது மிகையாகாது, அது கடந்து போய்விடும். ஒரே ஒரு நபர் இருக்கிறார், அவரிடத்தில் தன்னுடைய எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது அந்த நபர் உங்களை என்னையும் ரட்சிக்கிறார். அந்த நபர் யார் என்று சொன்னால், அந்த சராசரத்தையும் படைத்து மனுக்களை கண்ணோக்கி பார்த்து இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் உயிர் கொடுத்து, உணவு கொடுத்து, உடை கொடுத்து ஆசீர்வதித்து வருகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவருடைய பாதத்திலே மாத்திரமே நமக்கு ரட்சிப்பு உண்டு, வல்லமை உண்டு, விடுதலை உண்டு, சந்தோஷம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு என்பதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, வேத புஸ்தத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது ஜபத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற தாக்கம் என்னவென்று பார்க்கும் பொழுது, அந்த பிலிப்பியர் புஸ்தகம் 4:4 ஆண்டவர் இவ்வினமாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். நமது ஆண்டவர் கூறுகிற வார்த்தையை பாருங்கள் பிரியமானவர்களே, நீங்கள் ஒன்றுக்குமே கவலைப்படாதுங்கள். எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம் இதுதான், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும், நாம் தெரியப்படுத்தாமலே ஆண்டவருக்கு தெரியும். இருப்பினும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்தையும் என்னுடைய இல்லங்களையில் இருக்கக்கூடிய என்னென்ன சம்பவங்களையும் பார்த்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகள் என்னிடத்தில் வருவார்களா, என்னிடத்தில் வந்து அவருடைய குறைகளை சொல்வார்களா, நான் அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு காத்து நிற்கிறேன் என்று நமது ஆண்டவர் இரண்டு கரங்களையும் நீட்டி அன்போடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகள் என்னிடத்தில் சொல்லும் பொழுது அவர்களை நான் வழிநடத்துவேன், அவர்களுக்கு விடுதலை தருவேன், அவர்களை நான் மிகப்பெரிய அளவிலே ஆசீர்வதிப்பேன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நமது ஆண்டவர், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். முழு மனதோடு ஆண்டவரை தேடி, முழு மனதோடு ஆண்டவரிடத்தில் வந்து குறைகளை சொல்ல வேண்டும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் எருமையா புஸ்தகம் 29:12 13:13 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆண்டவருடைய பாதத்தை தேடி வரும் பொழுது அவரை கண்டுகொள்ளலாம். பிரியமானவர்களே, ஒரு திருடனை பிடிக்க முடியாமல் இன்றைக்கு காவல்துறை தயங்கிக் கொண்டிருக்கிறது. எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறான், எங்கே எங்கேயோ தேடிக் கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் அவன் கிடைக்கவில்லை. அன்பானவர்களே, நீங்கள் நானும் எங்கெங்கே ஓடிக்கொண்டிருந்தாலும் சரி, நமது ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவாக இருக்க முடியாது. எல்லா இடத்திலும் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. ஆகவே அவரை எந்த இடத்துல நீங்கள் தேடினாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு தென்படுவார். உங்களுடைய குறைகளை சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய குறைகளை நிறைவே மாற்றுவார். நமது ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை என்னையும் அவிதமாக அழைக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு ஆண்டவரை தேடும் பொழுது, தேடி நம்முடைய குறைகளை சொல்லும் பொழுது நம்மை ஆசீர்வதிக்கிறார். 2 Samuel 7:7 இந்த 7 14:14 நான் வாசிக்கிறேன். என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால்
அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று பதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்கள் தாழ்த்த வேண்டும். தங்களை தாழ்த்தி ஆண்டவரை தேடி, ஆண்டவருடைய முகத்தை தேடி, அவருடைய சமூகத்தை தேடி, அவருடைய பிரசன்னத்தை தேடி அவர் முன்பதாக நிற்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். பாவங்களை மன்னித்து நமக்கு மாத்திரமல்ல, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசத்திற்கு அவர் சேமத்தை தருகிறார், ஆசீர்வாதத்தை தருகிறார். அன்பு தகப்பனை, அன்பு உள்ளங்களை, இந்த அருமை நேரத்தில் நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளுவதில்லை. யாருடைய ஜபமும் கேட்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நீர் பாவம் செய்தாலும் சரி, நீர் பாவம் செய்யாமல் இருந்தாலும் சரி, உன் ஜபத்தை நான் கேட்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு முறை மனாசே என்கிற ராஜா தன்னுடைய தகப்பனாகிய இசைக்கனுடைய வழிகளை நடவாமல் அவன் செய்த தவறுகள் என்னவென்று சொன்னால், பாகால் தெய்வங்களை வழிபட்டு சிலைகளை உண்டு பண்ணி அங்கே பீடங்களை கட்டி பலி செலுத்தி மிக அருவறுப்பான காரியங்களை அவன் செய்து கொண்டே வந்தான். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அந்த மனசே அவன் செய்த நிமித்தமாக ஆண்டவருடைய பார்வையில பொல்லாப்பு உண்டது. ஆகவே ஆண்டவர் அவனை எப்படியாகிலும் சிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு சிச்சையாக என்ன செய்தார், பாபிலோன் ராஜா ஆகியா அந்த ராஜாவை அனுப்பி அவனை சிறைப்பிடித்து அவனை கொண்டு போய் தன் தேசத்தில் அடிமையாக வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். இந்த நேரத்தில் நடந்த சம்பவம் என்னவென்று பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, 2:34, 10 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனங்கள் தனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். மனாசேயோடும் அவருடைய ஜனங்களோடும் ஆண்டவர் பேசினார், அவர்கள் கவனிக்காதே போனார்கள். மகனே, உன்னுடைய தகப்பன் எனக்கு செவி கொடுத்து நான் சொன்னபடியெல்லாம் நடந்து ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்றார். அவனுக்கு உயிர் போகக்கூடிய நிலைமை, அவனுக்கு வியாதி வந்து படுத்த படுக்கையாக கிடக்கும் பொழுது அவனை உயிர் போகக்கூடிய நேரத்தில் அவனுக்கு நான் மீண்டும் உயிர்ப்பிச்சு கொடுத்தேன். காரணம் என்னவென்று சொன்னால், அவன் முற்றத்திலே அழுது புலம்பினான், என்னை தேடினான், என்னை கூப்பிட்டான், என்னிடத்தில் கெஞ்சினான். அவனுக்கு நான் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தேன், ஜபத்திற்கு நான் பதில் கொடுத்தேன். ஆனால் அவன் உயிர் பெற்று என் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தான். ஆனால் நீ அவனைப் போல இல்லை, நீ மேடைகளை நீ கட்டிக்கொண்டு நீ பாவம் செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை அறிந்து கொண்டேன். ஆகவே உனக்கு சிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த பாபிலோன் ராஜாவிற்கு நானே ஏற்படுத்தினேன் என்று சொன்னார். அன்பான தேவஜனமே, ஏன் என்று சொன்னால், ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பறினார். அவர்கள் மனோசையை மூச்சடியில் பிடித்து 2 வெண்கல சங்கிலினால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். அன்பானவர்களே, இவன் மிகுந்த உபத்திரப்படுகிறான். ஐயோ, நான் மிகப்பெரிய ராஜாவாச்சே, என்னுடைய அப்பா மிகப்பெரிய ராஜாவாச்சே, என்னுடைய ஜனத்திற்கு விரோதமான செயலை நான் செய்து விட்டேன், ஆனால் ஆண்டவர் இப்படி அசிரிய படைகளுக்கு ஒப்பு கொடுத்து விட்டாரே, என் வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டதா என்று சொல்லி அவன் ஏங்கி கலங்கி தவித்து என்ன செய்வது, யாரிடத்தில் போவது என்று சொல்லி யோசித்து பார்க்கும் பொழுது அவனுக்கு யோசனை வந்தது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவினுடைய தேவாதி தேவனுடைய கால்களில் விழ வேண்டும் என்று சொல்லி, எப்படி என் அப்பா ஜெபித்து 15 வருஷங்களை அவன் பெற்றுக்கொண்டானோ உயிர் பிச்சையாக, அதுபோல நானும் ஆண்டவுடைய பாதத்திலே நான் கெஞ்சுவேன் என்று சொல்லி 12 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தான் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். பார்த்தீங்களா, அப்படி தாழ்த்தும் பொழுது என்ன நடந்துச்சு தெரியுமா? 13 வசனம், அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்து கொண்டான். அன்பான தேவ ஜனமே, இதிலிருந்து என்ன தெரிகிறோம் என்று சொன்னால், அவன் தவறு செய்த பிற்பாடு, அவன் சிச்சைக்கு பிற்பாடு அவன் மனம் மாறுகிறான். அவன் மனம் மாற்றம் அடைந்து என் தகப்பனாகிய எசேக்கியாவுக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்த ஆண்டவர் எனக்கும் இவ்விதமாக விடுதலை கொடுத்து
எனக்கு என்னுடைய ஜபத்தை கேட்டு என்னை ஆசீர்வித்தார் என்று சொல்லி அவன் அவனமாக ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். அன்பானவர்களே, ஜபம் என்பது எதோ விளையாட்டு காரியம் அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், தன்னை தாழ்த்தி தன்னிடத்தில் கேட்கிறவனை அவர் கைவிடுவதே கிடையாது. அன்பான தேவ ஜனம், இடைவிடாமல் ஜபம் பண்ண பழக வேண்டும். நீங்கள் நானும் களைப்போடு இருக்கிற நேரத்தில் ஏதோ ஒரு பானங்களை குடித்து நாம் உற்சாகமடைகிறோமே, உணவு சாப்பிட்டு உற்சாகமடைகிறோமே, வெல்லப்படுகிறோமே, அதைவிட மேலாக ஜபம் என்பது மிகப்பெரிய வல்லமையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, விசுவாசம் உள்ள ஜபமே ஒரு கிறிஸ்தவனின் பெரும் பங்கா வகிக்கிறது. ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால் அவனை சபை மூப்பரை வரவழைக்க வேண்டும். ஒன்று கூடி அப்படி ஜபம் பண்ணும் பொழுது, எண்ணெய் பூசி ஜபம் பண்ணும் பொழுது, அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜபம் பிணியாளியாய் படுத்து கிடக்கிற யாகராக இருந்தாலும் சரி அவன் எழும்புகிறான் என்று நான் பார்க்கிறோம். வேதத்தில் தான் வாசிக்கிறோம், ஒருவர் சுகவீனமுடன் இருக்கிறார் என்றால் நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜபமே அவனுக்கு பலத்தை கொண்டு வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். இங்கே யாக்கோபு 5:13 நான் வாசிக்க இருக்கிறேன். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன். அன்பானவர்களே, துன்பப்படுகிறவன், வியாதியோடு இருக்கிறவன், வேதனையோடு இருக்கிறவன், கண்ணீரோடு இருக்கிறவன், இனி எனக்கு எந்த வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வலிமையான வார்த்தை என்னவென்று சொன்னால், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாடக்கடவன். ஆண்டவரை பாடி துதிப்பதில் வியாதி போகிறது, பாடல் பாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறது, மகிழ்ச்சி வருகிறது. அடுத்து என்ன வசனம் வாசிக்கிறோம் பாருங்க, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவனை சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். எண்ணெய் பூசி காயங்கள் ஆற்றிய திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றி என்ற பாட்டுக்கு இணங்க ஆண்டவர் சொல்கிறார், எண்ணெய் பூசி அவனிடத்தில் தடவி அவனுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது அவன் வியாதி சுஸ்தமடைகிறது என்று வேதம் சொல்கிறது. அடுத்து சொல்லப்படுகிறது, அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிய ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அமேன். என்ன அருமையான வார்த்தை! விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் அவனை எழுப்பும். ஜெபம் என்பது சாதாரண காரியம் அல்ல. பிணியாளியை ரட்சிக்கிறது, அது விசுவாசத்தின் ஜெபமாய் மாறுகிறது, அது ஊக்கமுள்ள ஜெபமாய் மாறுகிறது, அது வல்லமையுள்ள ஜெபமாய் மாறுகிறது. எலியா கூட அவிதமாக ஜெபம் பண்ணினார். எலியா கூட மிகப்பெரிய மனிதர், எலியா ஜெப வீரன், எருமு மனிதன், தீர்க்க தரிசி. அவர் எப்படி ஜெபம் பண்ணினார்? அதே அதிகாரத்திலே 5:17 வாசித்து பார்க்கும் பொழுது இவனமாக சொல்கிறார், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. இன்றைக்கு மழைக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே. ஆனால் இங்கே மழை வேண்டாம், மழை வரக்கூடாது, அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எசபேல் அந்த ராஜ்யங்களில ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தீர்க்கதரிசி எலியா மழை பெய்யக்கூடாது என்று சொல்லி அந்த ஆகாப்புடைய ராஜ்யத்தில் அபிதமாக பேசினார். மீண்டுமாக என்ன சொல்றான் பாருங்க, அடுத்து 18 மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. மீண்டுமாக ஜெபிக்கிறான், பூமி தன் பலனை தந்தது, வானம் திறந்தது, மழை பெய்தது. ஒரு நபருடைய சின்ன ஒரு ஜபத்தை கேட்டு அவ்வளவு பெரிய ஆண்டவர் 3.5 வருஷம் மழை இல்லாமல் செய்தார். அவ்வளவு பெரிய ஆண்டவர் மீண்டுமாக அவனுடைய ஜபத்தை கேட்டு மழையை பெய்ய வைத்தார். அன்பான தேவ ஜனமே, உங்களுடைய ஜபத்திற்கும் என்னுடைய ஜபத்திற்கும் தடை ஏதாவது உண்டா? நீங்கள் ஜபம் செய்வதில் எப்படி இருக்கிறீர்கள்? சோர்ந்து போயிருக்கிறீர்களா? நாம் பண்ண வேண்டிய விதம் ஜபம் எப்படி பண்ண வேண்டும்? ஒரு ப்ரொசீஜர் இல்லை பிரியமானவர்களே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் கெஞ்சி ஆண்டவரிடத்தில் தன் பாவத்தை அறிக்கை செய்து, ஆண்டவரே நான் செய்த தவறுகளை மன்னியும், என் பாவத்துக்கு தடையாக நான் எதுவாக சேர்ந்தால் எல்லாவற்றையும் நான் நீக்கி போட்டு என்னை ஒரு மனிதனாய் மாற்றும், என் வியாதியை போக்கும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், இந்த சம்பவத்தை நடக்க செய்யும் என்று சொல்லி
நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தன்னை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே மிகப்பெரிய வெற்றியை, மிகப்பெரிய ஜெயத்தை பெறுவீர்கள். பிரியமானவர்களே, ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க ஆசிக்கிறேன். அன்பானவர்களே, இதுல இருந்து என்ன தெரியும்னு சொன்னால், ஆண்டவர் ஒரு ஊமையை சொன்னார். இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை சொல்லி கொடுத்தார். அந்த ஊமை என்னவென்று சொன்னால், ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தார். ஒரு பட்டணத்தில் மிகப்பெரிய ஒரு நியாயாதிபதி. அவன் மனிதனை மதிக்க மாட்டான், அவன் தேவனையும் தேட மாட்டான். தேவனிடத்தில் அவனுக்கு பங்கு இல்லாத போல நடந்து கொண்டான். என பக்தி அற்றவன், பக்தி இல்லை இவனிடத்தில், அவன் யாரையும் மதிக்க மாட்டான். அப்படிப்பட்ட அந்த மனுஷன் அவன் அங்கே அதிகாரத்தின் கீழாக இருக்கும் பொழுது அந்த தேசத்தில் ஒரு விதவியும் இருக்கிறார். இவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், அந்த விதவிக்கு ஒரு வழக்கு இருக்கிறது பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் அந்த விதவிக்கும். அவள் போய் என்ன செய்கிறாள்னு சொன்னால், வாசிக்கிறேன், அந்த பட்டணத்தில் ஒரு விதவை இருந்தால் அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமதும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான். அன்பானவர்களே, இந்த விதவைக்கு, இந்த மனுஷனை மதியாதவன், கர்த்தரிடத்திலே பிரியம் வைக்காதவன், ஆண்டவரிடத்திலே பாசமில்லாதவன், ஆண்டவரை வணங்காதவனுக்கு இப்படிப்பட்ட இறக்க கோணம் இருந்து அந்த விதவைக்கு எப்படியாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த வழக்கை தீர்த்து வைத்ததாக பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறத வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள், அந்தபடியே தேவன் நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஜபம் என்பது ஜெயம். பிரியமானவர்களே, தேவனிடத்தில் ஜபிக்கிற எவனும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அன்பான தேவஜனமே, சற்று யோசித்து பாருங்கள். அந்த அநீதியுள்ள மனிதன் அவிதமாக அவன் என்ன செய்தான், அந்த வழக்கை தீர்த்து கொடுத்தானே. உங்களுக்கு என்ன வழக்கு இருக்கிறது, என்ன பிரச்சனை இருக்கிறது, என்ன துன்பம் இருக்கிறது, என்ன வியாதி இருக்கிறது, என்ன பாடுகள் இருக்கிறது, எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அன்னாலை போல கண்ணீரை ஊற்றுங்கள். நீங்கள் ஆகாரை போல ஆண்டவருடைய பாதத்தில் கண்ணீரை ஊற்றுங்கள். ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன், அன்னாளின் கண்ணீரை கண்ட தேவன், அற்புதங்களை செய்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். யாக்கோப்பு தேவனுடைய கால்களை பிடித்து இரவு முழுவதும் போராடி வெற்றி பெற்றான். ஜெபத்தின் மூலமாக வெற்றி, அந்த வெற்றி. பிரியமானவர்களே, அப்படியாக நீங்கள் நானும் அவனுடைய பாதத்தை தவிர வேறு யாருடைய பாதத்தையும் தொட வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய பாதத்தை பிடிப்போம், வெற்றி நமக்கு, ஜெயம் நமக்கு, ஜெபமே ஜெயம். கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. நேரத்தில் ஒரு ஜபத்தோடு நாம் முடிப்போம், ஜபத்தை செய்வோம், கண்களை மூடுவோம். மகா பரிசுத்தமல்ல கர்த்தாவே, ஜபமே ஜீவன் என்று சொன்ன ஆண்டவரே, நல்ல பங்கு தெரிந்து கொண்ட மரியாதை போல என்னிடத்தில் வாருங்கள், என் பாதத்திலே வாருங்கள், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னிறேன். அப்படியாக வேதனையோடு, கண்ணீரோடு, பலவிதமான பிரச்சனையோடு, ஆபத்தோடு, வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். கர்த்தர்தாமே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்க. இந்த முத்துதன் தொலைக்காட்சி இந்த நிறுவனத்தையும் ஆசீர்வதிங்க, அற்புதமாய் வழிநடத்துங்க. மீண்டும் ஒரு கணம் சந்திக்கிற வாய்ப்பு தாருங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.